ஹைர்வான் இந்த வீடியோவில் த நோஸ் ஜுவல் அந்த பாடத்தோட வார்மப் பார்க்க போகிறோம் த நோஸ் ஜுவல் அப்படின்னா மூக்குத்தி அப்படின்னு அர்த்தம் சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் எழுதின ஸ்டோரி இது இந்த ஸ்டோரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லே இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லெசனில் கொடுத்துருக்கிற வார்ம்அப் அப் ஆக்டிவிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாட் ஆர் த லைஃப் லெசன்ஸ் தட் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் த பேர்ட்ஸ் ஃபார்ம் த பேர்ட்ஸ் அப்படின்னு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது எஃப்ஆர்ஓஎம் ஃப்ரம் த பேர்ட்ஸ் அப்படின்னு வரணும் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரம் த பேர்ட்ஸ் மேட்ச் த பேர்ட்ஸ் வித் த கேரக்டர்ஸ் கிவன் இன் த பாக்ஸ் அண்ட் இன் த பிளாங்க்ஸ் அதாவது நம்ம பேர்ட்ஸ் கிட்ட இருந்து லைஃப் லெசன் வாழ்க்கை பாடம் கற்றுக்க முடியும் ஒரு சில பறவைகளும் சில விலங்குகளும் ஒரு சில பாடங்களை லெசனை நமக்கு டீச் பண்ணோம் கற்றுக் கொடுக்கும் அதுக்கிட்டிருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு லெசன் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டியில் பார்க்க போகிறோம் இங்கே சில பேர்ட்ஸோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட கேரக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க நாம் அந்த இருந்து என்ன லைஃப் லெசன் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கீழே பாருங்கள் அந்த பாக்ஸில் அரைஸ் அண்ட் அவேக் அரைஸ் அண்ட் அவேக் அப்படின்னா எழுந்திரு விழித்திரு அப்படின்னு அர்த்தம் பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகான யூனிட்டி அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கிறது ஒற்றுமை ஃபோகஸ்டுனா கவனம் மெலோடியஸ் மெல்லிசை நல்ல காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடியது டைம் கான்சியஸ் அப்படிங்கிறது நேர மேலாண்மை நேர உணர்வு அப்படின்னு சொல்லலாம் அரைஸ் அண்ட் அவேங் பியூட்டிஃபுல் யுனிட்டி ஃபோகஸ்டு மெலோடியஸ் டைம் கான்சியஸ் இது எல்லாமே பேர்ட்ஸோட நம்ம மேட்ச் பண்ணணும் எதுக்கு எந்த பேர்டுக்கு இங்கே கொடுத்துருக்கிற என்ன கேரக்டர் மேட்ச் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு இருந்தும் நாம் என்ன லைஃப் லெசன் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம எழுத போகிறோம் இங்கே மூணு பேர்ட்ஸோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பிஜியன் ரூஸ்டர் க்ரோ பிஜியன் இதை வந்து மெசஞ்சர் பிஜியன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தூது புறா அப்படிம்பாங்க புறாக்களையெல்லாம் அந்த காலத்தில் போர் நடக்கும்போதும் சரி ஒலிம்பிக் போட்டி இது மாதிரி டைம்லலாம் தூதுக்காக பயன்படுத்துவாங்க புறாவோட காலில் ஓலையை கட்டி பறக்க விடுறதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமாவிலலாம் பார்த்துருப்பீங்க அது மாதிரி தான் அந்த காலத்தில் தூது கொண்டு போகிறதுக்கு புறாவை பயன்படுத்துவாங்க அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த புறா எவ்வளோ தூரமானாலும் சரி சளைக்காமல் பறந்துட்டு போகும் அதுக்கு தான் அதோட குவாலிட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல பாருங்கள் அந்த காலமில் புறாவுக்கு நேராக பிஜியனுக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க டைம் கான்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டைம் கான்சியஸ் அதுக்கு பொறுத் அந்த பிஜியன் பொறுத்த வரைக்கும் நேர உணர்வு அதுக்கு தவறாது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி சலிக்காமல் கழித்து போகாமல் அது மெசஞ்சரை மெசேஜை கொண்டு போய் சேர்த்துரும் அவங்க தூது அனுப்புகிற விஷயத்தை கொண்டு போய் சரியான நேரத்துக்கு சேர்த்துடும் அதுதான் டைம் கான்சியஸ் இந்த பேர்டு கிட்டேருந்து நாம் என்ன லைஃப் லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம் லைஃப் லெசன்ஸ் ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் த பேர்ட்ஸ் அந்த காலமில் பாருங்கள் பி ஆன் டைம் டு ஸ்கூல் நாம் அப்படிங்கிறது இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்க முடியும் இந்த பிஜியன் கிட்டேருந்து மெசஞ்சர் பிஜியன் அது எப்படி சரியான நேரத்தில் செய்திகளை கொண்டு போய் சேர்க்குதோ சரியான நேரத்தில் அதே மாதிரி பி ஆன் டைம் டு ஸ்கூல் ஸ்கூலுக்கும் நம்ம சரியான நேரத்தில் போகணும் சரியான நேரத்தில் நம்ம வேலையை செய்யணும் ஸ்கூலில் கொடுக்குற வேலையை சரியான நேரத்தில் செய்யணும் ஸ்கூல் டைமுக்கு நம்ம சரியாக போகணும் அந்த டைம் கான்சியஸ் அதை வந்து நம்ம பிஜியன் கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பிக்சரில் இருக்கிற பேர்ட் ரூஸ்டர் ரூஸ்டர் அப்படிங்கிறது சேவல் அப்படின்னு சொல்லுவோம் ரூஸ்டர் இதுக்கு என்ன கேரக்டர் மேட்ச் ஆகும் மேலே பாக்ஸில் பார்த்தோம் இல்லையா அரை சன்னாவே பியூட்டிஃபுல் யூனிட்டி ஃபோகஸ்டு மெலோடியஸ் டைம் கான்சியஸ் இதில் பிஜியனுக்கு டைம் கான்சியஸ் வந்துடுச்சு ரூஸ்டருக்கு உரிய குவாலிட்டி என்ன ரூஸ்டர் சேவல் அப்படினாவே, நமக்கு அந்த பேர்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சேவல் அதிகாலையில் கொக்கரை கோணு கோவி எல்லோரையும் எழுப்பிவிடும் அதுதான் அரைஸ் அண்ட் அவே எழுந்திரு விழித்துரு எப்போவுமே அது தவறவே தவறாது எவ்ரிடே எல்லா நாளும் அது தன்னோட கடமை அதிகாலை பொழுதுல சேவல் கூவி எல்லாத்தையும் எழுப்பிவிடும் எல்லா நாளுமே எவ்ரிடே அது அதை கடைப்பிடிச்சிட்டே இருக்கும் அரைஸ் அண்ட் அவேக் அதுதான் அதோட குவாலிட்டி எழுந்திரு விழித்திரு இதை தான் நீங்கள் அங்கே எழுதணும் அந்த ரூஸ்டருக்கு நேராக குவாலிட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அந்த காலமில் எழுந்திரு விழுத்திரு அதாவது அரேஸ் அண்ட் அவேக் அதை எழுதணும் நெக்ஸ்ட்டு லைஃப் லெசன் நம்ம ரூஸ்டர் கிட்ட இருந்து என்ன லைஃப் லெசன் லேர்ன் பண்ணிக்க முடியும் ரூஸ்டர் எப்படி டெய்லி எல்லா நாளுமே அது தன்னோடய கடமையை சரியாக செஞ்சிட்ருக்கோ எப்படி சீக்கிரமாக எழுந்திருக்குதோ அதே மாதிரி நாமும் தினமே சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அதிகாலையில் எழுந்திரிக்கணும் கெட்டப் ஏர்லி இன் த மார்னிங் அதிகாலை பொழுதுல சீக்கிரமாக எந்திரிக்கணும் வேக்கப் எழுதி எவ்ரிடே சீக்கிரமாக எந்திரிக்கணும் ஏழு மணி வரைக்கும் தூங்கிறது எட்டு மணி வரைக்கும் தூங்கிறது அதெல்லாம் சோம்பேறித்தனம் சோம்பேறிகளுக்குரிய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்க அதிகாலை பொழுதுல எழுந்திரிச்சிருவாங்க எப்போவுமே நேரத்தோடு எழுந்திரிக்கணும் அதுதான் நம்ம ரூஸ்டர் கிட்ட இருந்து கற்றுக்கலாம் நெக்ஸ்ட் பேர்ட் குரோ க்ரோ அப்படின்னா என்ன காகம் காகம் காக்கை காக்கா அப்படின்னு உடனே நமக்கு என்ன அதோடய குவாலிட்டி என்ன குவாலிட்டி ஞாபகம் வரும் அதோட குணாதிசயத்தில் அதோட கேரக்டரில் எது நமக்கு ஞாபகம் வரும் காக்கை அப்படின்னாவே பகிர்ந்துண்ணுதல் நமக்கு ஞாபகம் வரும் ஸோ மேலே இருக்கிறதுல காகத்துக்கு என்ன வரும் பகிர்ந்துண்ணுதல் அதாவது அதுக்கு ஒரு உணவு கிடைக்கிது அப்படின்னா என்ன பண்ணும் காக்கான்னு கரைஞ்சி எல்லா காகங்களையும் கூப்பிட்ரும் உடனே எல்லாத்தோடு சேர்ந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிடும் ஒற்றுமையாக இருக்கும் அதோடய இனத்தோட எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கும் அந்த ஒற்றுமை உணர்வு அதை நம்ம காகத்துக்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி பகிர்தல் ஷேர் பண்ணுறது அதையும் நம்ம காகத்துக்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு அதோட குவாலிட்டி எழுதணும் குவாலிட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அந்த காலமில் க்ரோவுக்கு என்ன நம்ம எழுதுவோம் மேலே கொடுத்துருக்கிறதுல யூனிட்டி யூனிட்டி ஒற்றுமை அதுதான் காகத்துக்குரிய குவாலிட்டி என்ன லைஃப் லெசன் அப்படின்னா ஷேரிங் பகிர்தல் அதுதான் நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் சரி எப்படி காகம் அதோடய இனத்தில் மற்ற காகங்களையெல்லாம் கூப்பிட்டு அது ஷேர் பண்ணி கொடுத்து அதுவும் சாப்பிடுதோம் அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த காகத்துக்கிட்டேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பீகாக் பீகாக் அப்படின்னாவே எப்படி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதோட டான்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மயில் அப்படியே தோகை விரித்து ஆடும்போது அந்த தோகையை பார்க்குறக்கு அப்படியே கலர் கலராக கலர்ஃபுல்லாக ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுதான் பீகாக்கோட குவாலிட்டி அதோட குவாலிட்டியில் பியூட்டிஃபுல் அப்படின்னு எழுதணும் கிட்டேருந்து நம்ம என்ன லைஃப் லெசன் லேர்ன் பண்ணிக்க முடியும் பீகாக் எந்த இடத்துல இருந்தாலும் சரி மற்றவங்கள அதை அட்ராக்ட் பண்ணிடும் அதோட அழகால் அதோட அப்பியரன்ஸால அட்ராக்ட் பண்ணும் அழகாக தோகை விரித்து அதோட நடனத்தை காட்டி அட்ராக்ட் பண்ணும் அதுக்கிட்ட இருக்கிற ஒரு திறமை அப்படின்னு அதை சொல்லலாம் பீகாக் வந்து ஆடும்போது அழகாக இருக்கும் அதே பீகாக் கத்தி கேட்டிருக்கீங்களா எப்படி இருக்கும் அது கேட்குறக்கு அவ்வளோவா ரசிக்கிற மாதிரி இருக்காது ஆனாலும் கூட அது என்ன பண்ணும் தங்கிட்ட இருக்கிற அந்த அழகான தோகையை விரித்து அழகாக ஆடி அந்த அழகால் அந்த அப்பியரன்ஸால் மற்றவங்களையெல்லாம் அட்ராக்ட் பண்ணும் பீகாக் எப்படி தாங்கிட்டே இருக்கிற அழகை வெளிப்படுத்தி மற்றவங்களையெல்லாம் அட்ராக்ட் பண்ணுதோ தன் பக்கம் ஈர்க்குதோ அதே மாதிரி தான் நாமும் என்ன பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் நம்மக்கிட்ட இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வர கற்றுக்கணும் ஷோ யுவர் ட்ரூ கலர்ஸ் பீகாக் எப்படி அதோட கலர்ஃபுல்லான தொகையால் அதோட அழகான தொகையால் அதை டான்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுதோ பியூட்டிஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி நாமும் நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் இது வந்து அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது வெளித்தோற்றத்தை பார்த்து நம்ம வெளித்தோற்றத்தை வெளிப்படுத்தணும் அழகாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது நம்ம பண்ணுற ட்ரெஸ் பண்ணுறதுலையோ இல்லை மேக்கப் பண்ணிக்கிறதோ அதுவல்ல அர்த்தம் நம்மளுடைய உள் அழகை நம்ம வெளியில் கொண்டு வரணும் அதுதான் பீக்கா கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கக்கூடியது அதாவது நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை கண்டுபிடிச்சு நாம் அதை வெளிக்கொண்டு வரணும் மற்றவங்களுடைய கவனத்தை நம்ம கிட்ட கொண்டு வரணும் நெக்ஸ்ட் பேர்ட் ஈகிள் ஈகிள் என்ன பண்ணும் ஈகிள் அப்படின்னாவே அப்படியே மேலே பறந்துட்டுருக்கும் வட்டமடித்து பறந்துட்டுருக்கும் கீழே அதுக்கு ஏதாவது இறை கிடைக்குதான்னு பார்க்கும் பாம்பு கோழி குஞ்சு இந்த மாதிரி ஏதாவது கீழே இருக்கான்னு பார்த்துட்டே பறந்துட்டுருக்கும் கீழே அதோடய இறை தெரிஞ்ச உடனே அதோடய கவனம் முழுக்கும் அந்த இற மேலே தான் இருக்கும் கோழிகள்லாம் குஞ்சோட இருக்குது அப்படின்னா அந்த ஈகிள் என்ன பண்ணோம் அப்படியே மேலேருந்து ஒரே ஒரு குஞ்சை மட்டும் குறி வைக்கும் குறி வச்சு அங்கேருந்து பறந்து வந்து கீழே வந்து அதை அப்படியே லபக்குன்னு தூக்கிட்டு போயிடும் ஸோ அது ஃபோக்கஸ் பண்ணும் கவனம் அதோட கவனம் ஒருமுகப்படுத்தும் அது எதை பிடிக்கணும் எதை தூக்கணும்னு நினைக்குதோ அதோட கவனம் முழுக்க அது மேலேயே வச்சுருக்கும் அது மேலேயே அதோடய கவனத்தை வச்சுருந்து அதோடய இலக்கில் ஜெயிக்கும் அதை அந்த லெசனை தான் நாம் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கணும் அதாவது ஃபோகஸ்டு ஃபோகஸ்டு அப்படிங்கிறது அதோட திறமை அப்படின்னு சொல்லலாம் குவாலிட்டி அதாவது கவனத்தோடு இருக்கிறது கவனத்தை ஒருமுகப்படுத்துறது அதே மாதிரி நீங்களும் நாமும் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கோல் மேலே கோல்னால் இலக்கு நாம் என்ன இலக்கு வச்சுருக்கிறோமோ அது மேலே நம்மளுடைய முழு கவனத்தையும் செலுத்தணும் வேறு எதுலேயும் கவனச்சிதறல் இல்லாமல் நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய கோல் மேலே கவனத்தோட ஃபோக்கஸோடு இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற லைஃப் லெசனை ஈகிள் கிட்டேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பேர்டு என்ன அதோடய பேர் ஏஷியன் கோயல் அப்படிம்பாங்க ஏஷியன் கோயல் அதாவது கோயல் அப்படிங்கிறது குயில் குயில் எப்படி அதோடய சத்தம் கேட்டிருப்பீங்க ரொம்ப இனிமையான வாய்ஸ் அதுக்கு இனிமையான குரல் மெலோடியஸ் ரொம்ப காதுக்கு இனிமையாக இருக்கும் அது கத்தும்போது அப்படியே அழகாக கூ கூன்னு கூவும்போது கேட்குறக்கே ரொம்ப இனிமையாக இருக்குது அது எங்கோ ஒரு தூரத்தில் எங்கோ தூரத்தில் ஒரு மரத்தில் ஏதோ ஒரு கிளையில் உட்காந்துட்டு கத்த ஆரம்பித்தா கூட பாட ஆரம்பித்தா கூட அந்த பறவையை நம்ம கண்ணில் பார்க்கலன்னா கூட அதோடய இனிய கீதம் நம்ம காதில் வந்து இனிமையாக விழும் ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ் அதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக மெலோடியஸாக இருக்கும் அது எப்படி அதோடய குரலால் இன்னிசையால் இன்னிசி பாடலால் இனிய கீதத்தால் எல்லார்த்தையும் கவருதோ அதே மாதிரி நாமும் எப்போவும் ஸ்வீட்டாக இருக்கணும் மற்றவங்கக்கிட்ட ஸ்வீட்டாக நடந்துக்கணும் எல்லார்கிட்டேயும் நம்ம ஸ்வீட்டாக நடந்துக்கிறோம் ஸ்வீட்டாக பேசுகிறோம் ஸ்வீட்டாக இருக்கோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் எப்படி குயிலோட பாடலை எல்லாரும் ரசிக்கிறோமோ அதே மாதிரி நாமும் ஸ்வீட்டாக இருக்கோம் ஸ்வீட் பர்சனாக இருக்கோம் அப்படின்னா எல்லாரும் நம்ம நேசிப்பாங்க இந்த லைஃப் லெசனை நம்ம இந்த ஏஷியன் கோயில் அதுக்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இப்போது ஒவ்வொரு பேர்டுக்கு உரிய குவாலிட்டி என்ன அது கிட்டேருந்து நம்ம என்ன லைஃப் லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது தான் இங்கே கொடுத்துருக்கேன் ரூஸ்டர் சேவல் கிட்டேருந்து அரைஸ் அண்ட் அவேக் எழுந்துரு விழுத்துரு வேக்கப் ஏர்லி எவ்ரிடே அதுதான் லைஃப் லெசன் வேக்கப் ஏர்லி எவ்ரிடே எல்லா நாளும் சீக்கிரமாக எழுந்துரு இதை நீங்கள் அங்கே எழுதிருங்க உங்கள் புக் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு புக் எடுத்து வச்சு ரூஸ்டர் அந்த பிக்சருக்கு பக்கத்தில் சேவலுக்கு பக்கத்தில் அரைஸ் அண்ட் அவேக் அப்படின்னு எழுதுங்க குவாலிட்டிஸ் நெக்ஸ்ட்டு லைஃப் லெசனில் வேக்கப் எலி எவ்ரிடே அப்படிங்கிறது எழுதுங்க க்ரோ காகம் காகத்துக்கு பக்கத்தில் நீங்கள் எழுத வேண்டியது யூனிட்டி அதுக்கிட்டேருந்து நம்ம என்ன லைஃப் லெசன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஷேரிங் பகிர்தல் பீகாக் பக்கத்தில் நீங்கள் எழுத வேண்டியது பியூட்டிஃபுல் பீகாக் எப்படி இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லைஃப் லெசனில் என்ன எழுதணும் ஷோ யுவர் ட்ரூ கலர்ஸ் ஈகிள் வந்து ஃபோகஸ்டு கவனத்தோடு இருக்கும் லைஃப் லெசன் ஃபோகஸ் ஆன் யுவர் கோல் உங்கள் இலக்கு மேலே ஃபோகஸ் ஆயிருங்க ஏஷியன் கோயல் மெலோடியஸ் அதுக்கிட்டேருந்து நம்ம என்ன லைஃப் லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம் பி ஸ்வீட் இதை நீங்கள் உங்கள் புக்கில் ஃபில் பண்ணுங்கள் இதை பார்த்து உங்கள் புக்கில் எழுதிட்டு ஒவ்வொரு பேர்டையும் அதோடய லைஃப் லெசன் என்ன அப்படிங்கிறத படித்து பாருங்க இதே மாதிரி இன்னும் மற்ற அனிமல்ஸ் கிட்டே இருந்தெல்லாம் நம்ம நிறைய லைஃப் லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு பேர்டு கிட்டே இருந்தும் ஒவ்வொரு அனிமல் கிட்ட இருந்தும் என்ன லைஃப் லெசன் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து எழுதி பாருங்கள்